இந்த உலகத்திலே அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற பெருமுனா ட்ரையாங்கிள் தான் மர்மமான ஒரு இடம் அப்படின்னு நம்மள பலருக்கு தெரியும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த பெருமுனா ட்ரையாங்கிளை தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். அதுக்கான காரணம், இந்த கடலில் இதுவரைக்கும் 50 கப்பல்களும் 20 விமானங்களும் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. அதில் இருக்கிற பாடி பார்ட்ஸ் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. 1918 அமெரிக்க நாட்டை சேர்ந்த இராணுவ விமானமும் இதுக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது காணாமல் போச்சு. அந்த விமானமும் அதில் பயணித்தவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்க நாட்டு அரசாங்கத்துக்கு கூட தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவே மர்மமான ஒரு முடிச்சு தான் இது. அந்த விமானத்தோட உடஞ்ச துரும்பு கூட இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கடந்த 2017 வருஷத்தில் கூட ஒரு பிரைவேட் ஜெட் இது மேலே பறந்து போய்கிட்டு இருந்தப்போ திடீர்னு மாயமாக மறந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அந்த பிளேன் எங்கே உடஞ்சி விழுந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர, எதனால் அந்த ஜெட் ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த ஜெட்டில் போனவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியலை. பெருமுனா ட்ரையாங்கிள்னாலே அது ஒரு மர்மமான இடம். அதுக்குள்ளே யார் போனாலும் உயிரோடு வெளியில் வர முடியாது. காரணம், கடலுக்கு அடியில் ஒரு ராட்சச உயிரினம் இருக்குது, அதுதான் அந்த கப்பலையெல்லாம் முழுங்குது அப்படின்னும், வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனை ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களோட உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருது அப்படின்னும் இன்னும் சிலர், இது ஒரு மாயமான இடம், இதுக்குள்ளே போனால் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் மக்கள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை. அங்கே எந்த ஏலியன்ஸும் கிடையாது, எந்த ராட்சச உயிரினமும் கப்பலை முழுங்கலை. அப்போ பெருமுனா ட்ரையாங்கிள்குள்ள என்னதான் பிரச்சனை, கப்பல்களுக்கும் விமானங்களுக்கும் என்னதான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பெருமுனா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, அது எவ்வளோ பெருசான ஏரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற இந்த பெருமுனா ட்ரையாங்கிள், ஃப்ளோரிடா, பெருமுடா, புயர்ட்டோ ரிக்கோ இந்த மூணு இடத்துக்கும் நடுவில் இருக்கிற பரப்பளவு தான் பெருமுனா ட்ரையாங்கிள். இதோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாதியளவு இருக்கும். இந்த பெருமுனா ட்ரையாங்கிள் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால 14 நூற்றாண்டிலிருந்தே ஏகப்பட்ட கப்பல்கள் வணிகத்துக்காக இந்த வழியோடி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்தே கப்பல்கள் மாயமாக மறையுது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சில விஞ்ஞானிகள் இந்த கப்பல்களும் விமானங்களும் எப்படி மாயமாக மறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த கடலோட அடிப்பகுதியில் மீத்தேன் வாயு அதிக அளவு உற்பத்தி ஆகுது. இப்படி உற்பத்தி ஆகிற மீத்தேன் கேஸ் கடலோட மேற்பரப்பில் வந்து ஒரு பபுள்ஸாக ஃபார்ம் ஆகுது. அப்போது ஒரு கப்பல் வந்து அதை இடிக்கும்போது அது உடஞ்சி எக்ஸ்ப்ளோஸ் ஆகி அந்த கப்பலை உள்ளே இழுத்து மூழ்கடிக்க வச்சிருது. இப்படி தான் இத்தனை வருஷமாக கப்பல்கள் மாயமான முறையில் மூழ்கிருக்கு அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்புறம் எப்படி வானத்தில் பறக்கிற விமானங்கள் மாயமாக வரையுது அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவங்களே அறிவியல் பூர்வமாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, பெருமுனா ட்ரையாங்கிளோட மேற்பரப்பில் பெரிய அளவிலான ஹெக்ஸாகோனல் சைஸில் கிளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த கிளவுட்ஸ் ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குமா. இப்படி நூற்றுக்கணக்கான மேகமூட்டங்கள் ஒரே சமயத்தில் உருவாகி ஏர்பாம் மாதிரி செயல்படுது அப்படின்னும், இதுக்குள்ளே ஒரு விமானம் போச்சுன்னா அது கண்டிப்பாக வெடிச்சிரும் அப்படின்னும், அதனால தான் அந்த விமானங்கள் மாயமான முறையில் காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமுனா ட்ரையாங்கிள் இந்திய பரப்பளவில் பாதி அளவு இருக்கிறதுனால இதுக்குள்ளே விழுற கப்பல் விமானம் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால தான் இதுவரைக்கும் விழுந்த விமானம் கப்பல்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.